அஞ்சு லட்ச ரூபா வருது அப்படின்னா அதிக வச்சா வெறும் 50,000 ரூபாயிலேயே வந்து டோட்டல் செலவையும் முடிச்சிடணும். 450,000 ரூபா அப்படியே நெட் ப்ராஃபிட் அதில் வரணும். இந்த வாழை வணங்குறது வந்து சுமார் 50 வருடங்களுக்கு மேலே இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒரு தடவை முதல் தடவை உழவு ஓட்டதோடு சரி, மறுபடியும் வந்து உள்ள உழவு ஓட்டுதலோ களை எடுத்தலோ எந்த வேலையுமே இல்லை. இதுதான் ஸ்மார்ட் இன்டகிரேட் ஃபார்மிங். ஸ்மார்ட் இன்டகிரேட் ஃபார்மிங்கில் மொத்தம் 6 தொட்டி வரும்னு சொன்னேன். இந்த 6 தொட்டியில் முதல் தொட்டி இது. இதுதான் வந்து 2வது தொட்டி. இது வந்து அசோலா பெட்னு சொல்லுவோம். செகண்ட் டேங்க் அசோலா பெட்டிலிருந்து இப்போ வந்து தேர்ட் டேங்க் வந்து அந்த 1500 லிட்டர் கிராவிட்டிலேயே வருது. இந்த அம்மோனியா கலந்த தண்ணியை வந்து இது வந்து ஃபுல்லாக ஏரேஷன் வந்து கம்ப்ளீட்டாக அதை ஆக்சிடேட் பண்ணி இதை வந்து யூரியாவாக கன்வெர்ட் படுது, அதாவது நைட்ரேட்டாக கன்வெர்ட் படுது. இதே வந்து 4வது தொட்டியிலேருந்து 5வது தொட்டிக்கு போகுது, அங்கேயும் வந்து ஃபுல்லாக ஏரேஷன் நடக்கும். 5வது தொட்டியில் வந்து கம்ப்ளீட்டாக நைட்ரேட்டான அந்த தண்ணி வந்து உள்ளே இருக்குது. என்பிகே டோட்டல் என்பிகே அதுக்குள்ளே இருக்குது. இதுக்குள்ளே வந்து இதை வந்து எக்ஸ்ட்ரா எல்லா அதை என்ரிச் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் 5வது டேங்க்லேருந்து 12வது டேங்க் வருது பாருங்கள். அந்த 1500 லிட்டர் தான் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ப்ராசஸ் ஆகி என்ரிச்சான வாட்டர். பயிருக்கு தேவையான முழு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஊட்டமேற்றிய உரணீர்ன்றது இதுதான். இது வந்து வாழைக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த பயிருக்கு வேணாலும் இதை பயன்படுத்தலாம். நீங்கள் பயன்படுத்த அந்த பூமி மண்வளம் பெருகிட்டே போகும். எங்கே பார்த்தாலும் மண்புழுவாக தான் இருக்கும். இதில் உற்பத்தி ஆகிற ஒவ்வொரு பழமும் ஃப்ரூட்ஸு எதுவாக இருந்தாலும் சத்து மிக்க உணவுங்கிறது இதுதான். சார் வணக்கம். சார் வணக்கம். உங்களை பற்றி சொல்லுங்கள். என் பெயர் சண்முகசுந்தரம். நான் வந்து ஈரோடு மாவட்டம் சித்தோடு கிராமத்தைச் சேர்ந்த ஒரு இயற்கை விவசாயி. வாழை வனம் அப்படிங்கிறது என்னுடைய கண்டுபிடிப்பு. இந்த வாழை வனம் அப்படிங்கிறது ஒரு இது வந்து 5 வருஷம் முயற்சியில் உருவாக்கப்பட்ட இன்னோவேஷன்னு சொல்லலாம். இந்த இன்னோவேஷனில் வந்து இந்தியாவிலேயே முதன் முறையாக மேட்டுப்பாத்தியில் இந்த வாழையை அமைச்சிருக்கேன். எதனால் அமைச்சிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாழை வனங்கிறது வந்து சுமார் 50 வருடங்களுக்கு மேலே இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இது வந்து சஸ்டெயினபிள். ஒரு தடவை பயிர் பண்ணிட்டால் ஒரு தடவை முதல் தடவை உழவு ஓட்டதோடு சரி, மறுபடியும் வந்து உள்ள உழவு ஓட்டுதலோ களை எடுத்தலோ எந்த வேலையுமே இல்லை. நீர் மட்டும் கரெக்டாக மேட்டுப்பாத்தியில் கரெக்டாக பாய்ச்சினா போதும். இந்த வாழை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒவ்வொரு மேட்டுப்பாத்திலையும் 4 வாழை வச்சு கிட்டத்தட்ட 250 பெட்டு வருது ஒரு ஏக்கராவுக்கு. 1000 வாழை நாங்கள் வந்து இந்த ரைசிங் பெட்டில் அமைக்கிறோம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 to 8வது மாதத்துலேயே இது வந்து வாழை வனமாகவே கிட்டத்தட்ட உருவாயிரும். அதிலிருந்து ஒவ்வொரு வருடமும் இதில் வந்து ஒவ்வொரு 4 மாதத்துக்கும் ஒரு தடவை இதில் அறுவடை கிடச்சிக்கிட்டே இருக்கும். முதல் வருடம் மட்டும் 12 மாதத்துக்கு ஒரு தடவை ஃபஸ்ட்டு 12 மாதம் உங்களுக்கு வந்து தார் வந்து 1000 தார் தள்ளும். அப்புறம் அதிலிருந்து ஒவ்வொரு 4 மாதத்துக்கும் 1000 தார் தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். அது வந்து முழுவதும் ஆர்கானிக் அப்படிங்கிறது இதிலிருந்து குறிப்பிடத்தக்கது. சார், இந்த ஸ்மார்ட் இன்டகிரேட்டட் ஃபார்ம்ன்ற கான்செப்ட் உடைய சிந்தனை எப்படி வந்துச்சு உங்களுக்கு? ஓகே, நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்தேன். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் முதன்முறையாக வந்து சீலிங் டைல்ஸ் அப்படிங்கிற ஒரு புதிய ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சேன். இந்த அதாவது வந்து உங்களுக்கு வந்து சைடு வால்வு கிரவுண்டு எல்லாத்துக்குமே டைல்ஸ் இருக்குது. சீலிங்குன்னு ஒரு டைல்ஸு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் மட்டும்தான் போடுவாங்க. இது வந்து நாங்கள் வந்து புது பில்டிங்கில் வந்து கம்பி கட்டி இதடிக்கிறப்பவே இந்த என்னுடைய டெக்னாலஜியானது இந்த சீலிங் டைல்ஸு வந்து உள்ளே பதிச்சிருவோம். பதிச்சுட்டு ஃபைனலாக காங்கிரீட் போட்டு பார்த்தா மேலே பூச வேண்டியதில்லை, மேலே வந்து ஃபுல்லாகவே ஒரு பெரிய ஆற்று இருக்கும். இதில் வந்து நம்ம இந்தியாவிலிருந்து அழிஞ்சிட்ருக்கிற கலைகளை பூரா நான் அந்த இதில் வந்து அந்த சீலிங் டைல்ஸில் கொண்டு வந்தேன். அதை தான் நான் வெப்சைட்டில் கொடுத்துருந்தேன். அதை பார்த்துட்டு ஹேண்டிகிராஃப்டில் வந்து ஒரு நியூ இன்னோவேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2015 வந்து இண்டிவிஜுவல் அச்சீவ்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு இதுக்காக வந்து இந்தியா முழுக்க ஒரு 40 பேர்த்துக்கு ஜெம் ஆஃப் இந்தியா அவார்டு வந்து டெல்லியில் கொடுத்தாங்க. அது வந்து அதில் கலந்து கொடுத்தவர் வந்து ஹர்ஷவர்தன். அப்போ வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கேபினட் மினிஸ்டராக இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்போ இருந்தார் அவர் தான் இந்த இதை கொடுத்தாரு. டெல்லியில் இந்த அவார்டு நான் வாங்குறப்போ அவர் ஒரு கருத்தை முன் வச்சார். இன்னோவேஷனில் எல்லோரும் நல்லா ஒவ்வொருத்தரும் பண்ணியிருக்கீங்க, இண்டிவிஜுவல் அச்சீவ்மெண்ட்டு நல்லாயிருக்கு, பட் வந்து இந்தியாங்கிறது ஒரு விவசாய நாடு, இதில் வந்து 1 or 2 வந்து விவசாயத்தை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு கண்டுபிடிப்போ ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சார். நான் வர்றப்போ நாமளும் இத்தனை வருஷம் பண்ணியிருக்கோமே இதை பற்றி யோசிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி முயற்சி பண்ணி பார்ப்போம் நாம் வந்து ஏதாவது இதில் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்ட்டு அப்படி கண்டுபிடிச்சா தான் இந்த வாழை வணங்குற கான்செப்ட்டு. இந்த வாழை வணங்குறது வந்து நிச்சயமாக வந்து ஒரு விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். அதை விட இதில் வந்து குளோபல் வார்மிங்க்கு இது மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது இதுக்கு வந்து உத்தரவாதமே கொடுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் விளையிற பயிரில் நீளமான இலை உள்ளது இந்த வாழை தான்.
அதனால் அந்த வாழைப்பயிரில் இருக்கிற உற்பத்தி ஆகிற அந்த போட்டோசிந்தசிஸ் அது ஒளிச்சேர்க்கை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ஒளிச்சேர்க்கை நடக்கிறப்ப வெளிவர்றது தான் ஆக்சிஜன். அப்போ ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக இருக்கிறதுனால இதை வந்து கிட்டத்தட்ட வந்து ஈக்குவல் ரெயின் ஃபாரஸ்ட்னு சொல்லலாம். இந்த ரெயின் ஃபாரஸ்ட்டுங்கிறது கிட்டத்தட்ட நம்ம வந்து 20 வருஷத்துலேருந்து 30 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கணும். இது வந்து இந்த வாழையில் பயிரிட்டோம்னா இந்த வாழை வனத்தில் ஒரே வருஷத்தில் வந்து அது ரெயின் ஃபாரஸ்ட்டாக மாறிடும். ரெயின் ஃபாரஸ்ட்டில் என்ன ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன் இருக்குதோ அதே ப்ரொடக்ஷன் இந்த வாழை வனத்துலேயும் இருக்கும். ஓகே, இந்த பண்ணையை பொறுத்த வரைக்கும் 2 இன்னோவேஷன். ஒரு இன்னோவேஷன் வந்து வாழை வனம், 2வது இன்னோவேஷன் வந்து இந்த வாழை வனத்துக்கு சப்போர்ட் பண்ணுற ஸ்மார்ட் இன்டகிரேட் ஃபார்மிங். இன்டகிரேட் ஃபார்மிங் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது நடைமுறையில் இருக்குது. இது வந்து ஸ்மார்ட் இன்டகிரேட் ஃபார்மிங். ஸ்மார்ட் இன்டகிரேட் ஃபார்மிங் அப்படிங்கிறது எதனால் இந்த பேர் வச்சுருக்கு அப்படின்னா, இதில் வந்து விவசாயிகள் வந்து தனக்கு தேவையான உரத்தை தானே தயாரிச்சுக்கலாம் லிக்விட் ஃபார்மில். அதனால் வந்து இதில் வந்து உரம் தயாரிக்கிறப்போ இதில் வந்து மீன், வாத்து, கோழி, ஆடு இது எல்லாமே உற்பத்தி ஆகுது. அதனால் வந்து அந்த மீன் வாத்து கோழியில் வர வருமானமும் அதனுடைய கழிவில் வச்சு உரமும் தயாரிக்கிறதுனால இதில் வந்து இரட்டிப்பு வருமானம் விவசாயிகளுக்கு இதில் அவங்களுக்கு பயன்பாடாக இருக்கும். இந்த ஸ்மார்ட் இன்டகிரேட் ஃபார்மிங்கில் வந்து மொத்தம் வந்து 6 தொட்டி வரும். இந்த 6 தொட்டியில் ஒவ்வொன்றிலையும் ஒரு ப்ராசஸ் நடக்கும். ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் ஒரு வருமானம் வந்து விவசாயிக்கு வர மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஃபைனலாக 6வது தொட்டியில் ஊட்டமேற்றிய உரநீராக மாறி அது தோட்டத்துக்கு போகும். இதுதான் இந்த கான்செப்ட். இதில் வந்து ஒவ்வொன்றும் ஸ்மார்ட் இன்டகிரேட் ஃபார்மிங்கில் ஒவ்வொன்றும் எப்படி வேலை செய்யுது, ஒவ்வொரு தொட்டியும் வேலை செய்யுது, அதில் வந்து எப்படி வந்து ஒவ்வொன்றிலையும் ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். வாங்க போய் பார்க்கலாம். இதுதான் ஸ்மார்ட் இன்டகிரேட் ஃபார்மிங். ஸ்மார்ட் இன்டகிரேட் ஃபார்மிங்கில் மொத்தம் 6 தொட்டி வரும்னு சொன்னேன். இந்த 6 தொட்டியில் முதல் தொட்டி இது. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோரேஜ்னு சொல்லுவோம். இந்த தொட்டியானது வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டியில் இதில் தண்ணி தேக்கி வைக்கணும். இந்த தண்ணியில் வந்து தான் மீன் குஞ்சை கொண்டாந்து விடுவோம். பார்த்தங்க மீன் பிடிச்சதை பார்த்தீங்க, அது வந்து இப்போ நான் மீன் பிடிச்சது வந்து 2 மாதம் வளர்ந்தது. இதில் இன்னும் 1 மாதம் வளர்ந்தோடனே அடுத்த தொட்டிக்கு மாற்றிடுவோம். இதில் வந்து குஞ்சு மீன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அதுதான் கொண்டாந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பேட்சில் ஒவ்வொரு பேட்ச்லேயும் 5000 குஞ்சு இதில் விடுவோம். இந்த குஞ்சு தான் வந்து இதில் இந்த 1 லட்சம் லிட்டர் தண்ணியில் வளருது. இப்போ வந்து போர்வெல்லையோ கிணத்துலையோ வர்ற தண்ணியை வந்து இதில் வந்து அப்பப்போ வந்து ஃபுல் பண்ணி வச்சுக்குவோம். இந்த தொட்டியிலிருந்து ஒரு மணி நேரத்துக்கு 1500 லிட்டர் தண்ணி வெளியே போகிற மாதிரி இங்கே வந்து நாங்கள் ஒரு அமைப்பு அமைச்சிருக்கோம். இதுதான் பார்க்குறீங்க, இங்கே பாருங்கள். இந்த தொட்டியில் வந்து 1500 லிட்டர் தண்ணி வெளியே போகிற மாதிரி வச்சுருக்கோம். இதில் 1 லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டியில் தண்ணி நிற்கிது. இப்போ வந்து பாருங்கள், இதில் பாருங்கள், இந்த அமைப்பு வந்து இதில் வந்து மணிக்கு 1500 லிட்டர் தண்ணி வெளியே போகிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறோம். இது வந்து 24 மணி நேரமும் இதிலிருந்து தண்ணி வந்து வெளியே போயிட்டே இருக்கும். இதில் அப்போ பார்க்குறப்ப வந்து நமக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 36000 லிட்டர் தண்ணி வந்து இதிலிருந்து டெலிவரி ஆகுது. இந்த தொட்டியில் வந்து நம்ம வந்து எவ்வளோ குறையுதோ அவ்வளோ வந்து தண்ணி அப்பப்போ வந்து ஃபுல் பண்ணி வச்சுக்க வேண்டியது. கிணத்து மோட்டர் போட்டோ அல்லது போர்வெல் போட்டோ இதை ஃபுல் பண்ணி வச்சுக்குவோம். 1500 லிட்டர் தண்ணி மட்டும் இதில் வெளியே ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். இதுதான் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்டோரேஜினுடைய முதல் தொட்டினுடைய வேலை. சார், இந்த டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோங்க சார்? 1 லட்சம் லிட்டர். என்ன சைஸுங்க அது? இது வந்து வட்டப்பாத்தியாக அமைச்சிருக்கோம், வட்ட தொட்டி அமைச்சிருக்கோம். நீங்கள் வந்து சாதாரணமாக எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இது வந்து பயோஃப்ளக்காக போட்டது, அதனால் 1 லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டி நான் தொட்டியை பயன்படுத்திக்கிறேன். நீங்கள் ஒன்றும் வேண்டியதில்லை, நீங்கள் குழியை பறிச்சு விட்டு இப்போ 4 அடி உயரத்துக்கு மண்ணை குமிச்சு அதில் வந்து நீங்கள் வந்து பாலித்தீன் ஷீட்டை போட்டு கூட நீங்கள் தண்ணி தேய்க்கலாம். நீங்கள் வந்து இப்படி தான் அமைக்கணும் இல்லை, அதுக்கு வந்து அப்படி கீது போட்டீங்க அப்படி போட்டிங்கன்னா அப்படின்னா வெறும் 30000 முதல் 35000 தான் செலவாகும். 1 லட்சம் லிட்டர் தண்ணி ஈஸியாக தேய்க்கலாம். எத்தனை அடி சார் நம்ம பண்ணியிருக்கிறது? இது வந்து இப்போ இது வந்து 4 அடி ஆழம், அது போதும். 4 அடி ஆழத்துக்கு போட்டால் போதும். இந்த ஃபஸ்ட் ஸ்டோரேஜ் வந்து செகண்ட் ஸ்டோரேஜில் என்ன வேலை நடக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். சார், அதுக்கு முன்னாடி மீன் கொஞ்சம் விடணும்னு சொல்லி சொன்னீங்க. என்ன வெரைட்டி நம்ம விட்டுருக்கோம்? இப்போ வந்து இது கிஃப்ட் திலேபியாக விட்டுருக்கோம். இதில் நிறைய வெரைட்டி உள்ளலாம், இருந்தாலும் கிஃப்ட் திலேபியாக தான் லாபகரமானது. ஏன்னா அது 6 மாதத்தில் அறுவடைக்கு வந்துடும். இந்த தொட்டியில் நாங்கள் 3 மாதமும் ஃபிஷ் டேங்கில் வந்து ஒரு 3 மாதமும் வளர்த்துறதுனால ஒவ்வொரு 3 மாதத்துக்கு இதில் வந்து எங்களுக்கு 1 டன் ஃபிஷ் கிடைக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதனால் இதுக்கு வந்து கிஃப்ட் திலேபியாக தான் ரொம்ப சுலபமானது. இது வந்து அரசாங்கமே வந்து நமக்கு வந்து சலுகை விலையில் இதை ஒவ்வொரு விவசாயிக்கும் கொடுக்குது. அதனால் இதை வச்சு நம்ம கிஃப்ட் திலேபியாக மட்டும் வளர்த்துனா சுவையும் நல்லா இருக்கிறனால இதுவே போதுமானது. எங்கே சார் வாங்கினது? இது வந்து கிருஷ்ணகிரி மட்டும் கிடைக்கும். நாம் வந்து முன்னாடி முன்பதிவு மீன்வளத்துறையில் வந்து நம்ம முன்பதிவு பண்ணணும். பண்ணிவிட்டால் நமக்கு வந்து எவ்வளோ குஞ்சு வேணுமோ அதை வந்து உடனே ஒரு 15 டேஸில் உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவாங்க. நம்ம தொட்டியெல்லாம் அமைச்சிட்டு நான் ஃபைனலாக போய் குஞ்சை வாங்கிக்கலாம். ஒவ்வொரு டைமும் வந்து முன்பதிவு பண்ணி வாங்கணும். மினிமம்னு ஏதாச்சும் இருக்குங்களா? இல்லை, மினிமம்ட்டு இல்லை, 1000 குஞ்சு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அதிகபட்சம் வந்து ஒரு 25000 குஞ்சு வரைக்கும் அவங்க கொடுப்பாங்க. ஆனால் நமக்கு வந்து ஒரு 10லேருந்து 15 நாளைக்கு முன்னாடியே முன்பதிவு பண்ணணும். என்ன ரேட்டுக்குங்க சார் கொடுக்கும்? இது வந்து குஞ்சு மீன் வந்து 60 பைசாவுக்கு கொடுக்குறாங்க. கொஞ்சம் வளர்ந்த மீன் வந்து 1 ரூபா 2 ரூபா அப்படிங்கிற மாதிரி வளர வளர அதனுடைய ரேட்டு இன்க்ரீஸ் ஆகும். நம்ம வந்து குஞ்சு மீனாக வாங்கிக்கலாம். 60 பைசாது 5000 குஞ்சு 3000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தால் போதும். ஒரு பேட்சுக்கு 5000 குஞ்சு விட்டோம் அப்படின்னா
இதில் வந்து 3000 குஞ்சு ஃபைனலாக தேரும். அதனால் அந்த லெவலில் மெயின்டைன் பண்ணால் ஸ்டார்டிங்கில் போதும். இதுக்கு என்ன உணவு நம்ம கொடுக்குறோங்க? உணவு வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தீவனம் வந்து இப்போ பெல்லட்ஸ் மாதிரி வரும், அதை தான் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு 15 நாளைக்கு. அப்புறம் வந்து அசோலாவுக்கு மாறிக்கலாம், அசோலா டோட்டலாகவே அசோலா கொடுக்கலாம். அசோலா ஃபுல்லாக சாப்பிடும், மேக்ஸிமம் அசோலா தான் இருக்குது, அசோலா மட்டும் கொடுத்துக்கலாம். அப்பப்போ வந்து கொஞ்சம் தவிடு கல்லப்புண்ணாக்கும் கொஞ்சம் கலந்து கொடுக்கணும். கொடுத்தோம்னா அது பூரித சத்துன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா, அது வந்து ஃபிஷ்ஷுக்கு கிடச்சிடும், ஃபிஷ்ஷினுடைய வளர்ச்சி துரிதமாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் கலந்து கொடுக்கலாம். மேக்ஸிமம் வந்து இது 75% அசோலா தான், அசோலா தான் ப்ரொடக்ஷன் ஆகுது, அசோலா தான் கொடுக்குறோம் ஃபுல்லாக. இதுதான் வந்து ரெண்டாவது தொட்டி, இது வந்து அசோலா பெட்னு சொல்லுவோம். பாருங்கள் அந்த ஃபஸ்ட்டு டேங்கிலிருந்து ரெண்டாவது தொட்டிக்கு தண்ணி வருது. அந்த ஃபஸ்ட்டு டேங்கிலிருந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 1500 லிட்டர் வெளியே வரதான் சொன்னேன். அந்த 1500 லிட்டர் தான் கிராவிட்டிலேயே இங்கே வருது, செகண்ட் டேங்க் வருது. இந்த செகண்ட் டேங்கினுடைய வேலை டோட்டலாக அசோலாவை ப்ரொடக்ஷன் பண்ணுறது. இதை வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது டோட்டல் வாத்து கோழி ஆடு மாடு மீனுக்கு எல்லாத்துக்கும் இதுதான் ஃபுட்டு அப்படிங்கிறனால நம்ம வந்து பெரிய பெட்டாக இதில் வந்து நம்ம அமைச்சுக்கணும். பாருங்கள் அந்த 1500 லிட்டர் கிராவிட்டியில் வர்றதே இதில் வந்து நான் அப்பத்துக்கு நான் வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் போட்டுக்கிறேன், மேலே சேண்ட் நெட் போட்டிருக்கேன். இதில் வந்து அசோலா ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக நடக்குது. இது வந்து அக்வாஃபோனி சிஸ்டத்தில் வேலை செய்யுது. ஏன்னா அந்த மீன் உள்ள அந்த பஸ் தொட்டியில் மீன் விட்டுக்கு பார்த்தீங்கன்னா குஞ்சு, அதனுடைய கழிவு வச்சு தான் இந்த வந்து இந்த அசோலா வளருது. அதனால் பார்த்தீங்கன்னா அப்படின்னா பச்சை பசியேன்னு எப்பவுமே ஃபுல்லாகவே இருக்கும். எவ்வளோ அழுனாலும் அது உடனே ஃபுல்லாயிரும். நீங்கள் எவ்வளோ வேணாலும் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாம். சாதாரணமாக அசோலா வளர்த்துருக்கும், அக்வாஃபோனிக் சிஸ்டத்தில் அசோலா வளர்த்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. அது வந்து நேச்சுரலாகவே நீங்கள் பார்க்குறீங்க இதில். ஏன்னா நமக்கு வந்து எல்லாத்துக்கும் எல்லா விலங்கு எல்லாத்துக்கும் வந்து உணவு தேவை அப்படிங்கிறனால நம்ம அசோலா விட்டு ரொம்ப பெருசாக இருக்குன்னா அசோலா ப்ரொடக்ஷன் அந்தளவுக்கு நடந்துகிட்டே இருக்கும். அசோலாங்கிறது ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டு, அதனால் வந்து எல்லா மீன் வாத்து கோழி எல்லாமே ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக வளரும். இது வழியாக தான் வந்து இந்த செகண்ட் டேங்கு, இந்த செகண்ட் டேங்க் வழியாக வந்து அசோலாவை ப்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு அந்த 1500 லிட்டர் தேர்ட் டேங்க்கு கிராவிட்டியில் போகுது. சரி, இதில் வந்து ஒரு சில கேள்விகள். அசோலாவுக்கு வந்து ஆட்டுப்புழுக்கை இல்லை வந்து சாணம் கலந்து ஊற்றணுமா, இல்லை வந்து இந்த மீன் கழிவு தண்ணியே போதும்? போதுமானது, எதுவுமே தேவையில்லை. மீன் கழிவு தான் வந்து இதுக்கு கரெக்டான சூட்டபிள், வேறு நாங்கள் வந்து எதுவுமே கொடுக்கறதில்ல. மீன் கழிவே வந்து இதுக்கு வந்து இந்த அசோலாவுக்கு வந்து ஃபுட்டாக மாறிடுது. அதனால் வந்து அசோலா வந்து நல்ல ஆரோக்கியமாக வர்றதுனால நாங்கள் வேறு எதுவுமே கொடுக்கறதில்ல. அதுதான் இந்த தொட்டியோட சைஸ் வந்து ஒன்று ஒன்றும் மாறுபடுங்களா இல்லை? இது வந்து நம்ம வந்து 10 அடிக்கு 100 அடி ஒரே பெட்டாக போட்டுக்கலாம். இது வந்து ரிசர்ச்சுக்காக நாங்கள் வந்து பிட்டு பெட்டாக போட்டிருக்கிறோம். நீங்கள் வந்து 10 அடிக்கு 100 அடியில் ரெண்டு பெட்டு போட்டிங்கன்னா போதும், அதே எல்லா தேவையும் பூர்த்தி பண்ணிடும். 1000 ஸ்கொயர் ஃபீட்டு 2000 ஸ்கொயர் ஃபீட்டு போட்டுக்கலாம், அவ்வளோதான். இது வந்து 1 அடி ஆழம் தான், அதனால் வந்து ரொம்ப ஈஸியாக அமைச்சிக்கலாம். இந்த தொட்டியை பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து அசோலா ப்ரொடக்ஷன் எடுத்துகிட்டு இதே தண்ணி தான் வந்து 3வது தொட்டிக்கு போகுது. அமைக்கிறதுக்கு முன்னாடி போர் மண் ஏதாச்சும் போடணுங்களா? ஆமாம், உள்ளுக்குல வந்து மண்ணு போர் கிடையாது. இந்த சாதாரண நம்ம பறச்ச மண்ணையே உள்ளே போடுறோன்னு. இதில் வந்து 1 அடி ஆழம் தான் இது, இதில் 1.5 அடிக்கு மண் இருக்கும். அப்புறம் வந்து ஒரு 4-5 இன்ச்சுக்கு தண்ணி நிற்கும், அது மேலே தான் அசோலா வளருது. அதனால் இந்த இதில் வந்து 1500 லிட்டர் இதில் கண்டினியூவாக தொடர்ந்து தண்ணி போயிட்டே இருக்கிறனால இதோடைய குரோத் பார்த்தா ரொம்ப அபரிதமாக இருக்கும். சாதாரண பெட்லியெல்லாம் போட்டிங்க அப்படின்னா ஃபிக்ஸடாக தண்ணி அது உள்ளே இருக்கும், அதில் ஏதாவது கொஞ்சம் நாளைக்கு வரும், அப்புறம் அசோலாலாம் போயிடும். இதெல்லாம் அப்படி இல்லை, பார்த்தா அப்படியே க்ரீனிஷாக பச்சை பசேன்னு ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ அழுனாலும் இதில் வந்து மறுபடியும் ப்ரொடக்ஷன் ஆகி ஃபுல்லாக வந்துடும். அதனால் தேவையான முழு ஃபுட்டு இந்த அசோலா பெட்டு தான் கொடுக்குது. அதனால் நம்ம வந்து வெளியிலிருந்து எந்த பொருளும் வந்து வாங்க வேண்டியதில்லை அப்படிங்கிறதான் இதனுடைய கான்செப்ட். ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோ எடுப்போங்க? இதில் வந்து 10க்கு 10 வந்து டெய்லி வந்து 2 கிலோ எடுக்கலாம். அதில் 2 கிலோ எடுத்தால் அடுத்த நாள் வந்து அதே ஃபுல்லாயிரும், 2 கிலோ ஃபுல்லாயிரும். அதனால் வந்து இது தொடர்ந்து கண்டினியூவாக எடுத்துகிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ செகண்ட் டேங்க் அசோலா பெட்டிலிருந்து இப்போ வந்து தேர்ட் டேங்க் வந்து அந்த 1500 லிட்டர் கிராவிட்டிலேயே வருது. பாருங்கள் இந்த பைப் வழியாக தான் அந்த 1500 லிட்டர் உள்ளே ஊற்றுது. இது வந்து 3வது டேங்கு. இந்த 3வது டேங்க் வந்து 10 அடிக்கு 100 அடியில் 8 அடி டெப்த்தில் இருக்கும். இதுக்குள்ளே தான் வந்து அந்த 3 மாதம் வளர்ந்த மீனை கொண்டாந்து இதில் விட்டுருவோம். இந்த கிஃப்ட் திலேபியா 3 மாதம் வளர்ந்த மீன் வந்து இதுக்குள்ளே வந்துடும். ஆக்சுவலாக இந்த மீனுடைய வாழ்நாள் வந்து ஆக்சுவலாக வந்து 6 மாதம். அதில் 3 மாதம் அந்த தொட்டியில் ஃபஸ்ட்டு தொட்டியில் வளர்ந்துறதுனால ஃபஸ்ட்டு ஸ்டோரேஜில் வளர்ந்ததுனால இதில் 3 மாதம் இதில் விட்டுருவோம். 3 மாதத்துக்கு அப்புறம் இது டைரெக்டாக அறுவடைக்கு வந்துடும். இப்போ வந்து அதில் 5000 மீன் விட்டோம். 5000 மீனில் ஒரு 3500 மீன் தான் தேரும். அந்த 3000 மீனை கொண்டாந்து இதில் விடுறோம். விட்டோன்னே இப்போ வந்து இதில் வந்து அடர்த்தியாக மீன் வந்து அந்த அடுத்த 3 மாதம் வந்து ரொம்ப வேகமாக வளர ஆரம்பிக்கும். வேகமாக வளர ஆரம்பிக்கிறப்ப அதுக்கான உணவை வந்து நம்ம வந்து நிறையா கொடுத்தாகணும். அசோலாவும் கொடுக்குறோம், அது இல்லாத அடிஷனலாக வந்து பாருங்கள் 3 பரணம் வச்சுருக்கோம். ஒரு 10க்கு 30 பரணம் வச்சுருக்கோம். இந்த பரணில் வந்து 3 கம்பார்ட்மெண்ட்டாக பிரிச்சுருக்கோம்.
ஒன்றில் வாத்து, ஒன்றில் கோழி, ஒன்றில் ஆடு விட்ருக்கோம். ஜல்லடை வந்து ஜல்லடையாக விட்ருக்கோம் பாருங்கள், உள்ளே பாருங்கள், இல்லை ஜல்லடையாக விட்ருக்கோம். இந்த ஜல்லடையில் வந்து கழிவெல்லாம் வந்து கீழே விழுந்துடும், முட்டை ஏதாவது விட்டதுன்னா மேலே நின்றுக்கும், அது மாதிரி வடிவமைச்சிருக்கோம். இந்த கழிவு வந்து நேரடியாக தண்ணிக்குள் விழுகிறனால மீன் வந்து நேரடியாக அந்த கழிவை வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். அதனால் மீனுக்கு தேவையான நல்ல ஃபுட்டு இதில் வந்து ஃபுல்லாக கிடச்சிரும். இப்போ வந்து இதில் வர 1500 லிட்ரு இந்த மீனினுடைய ஆக்சிஜன் தேவையும் பூர்த்தி பண்ணிடும். இதுதான் மீனுக்கு தேவை ஃபுட்டு. அப்புறம் இந்த மீனுக்கு அடர்த்தியாக இருக்கிற மீனுக்கு உண்டான ஆக்சிஜனை ஏரேஷனாக கொடுக்காம நாங்கள் இதில் வந்து அந்த 1500 லிட்ரு பேர் அவருக்கு 1500 லிட்ரு வருது பார்த்திங்களா, அதை வந்து நாங்கள் வந்து கொடுத்து இது கண்டினியூவாக 24 மணி நேரம் ஓடுறதுனால தண்ணியும் தேங்காமல் தண்ணி வாட்டுக்கு நீரோட்டத்தில் போயிட்டே இருக்கும், மீனுக்கு உண்டான ஆக்சிஜன் இதில் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இதுதான் மீனாக 3வது தொட்டின்னு வேலை. இதில் 3 மாதம் வளர்ந்துருப்பாடு அறுவடை பண்ணிடுவோம். அப்போ வந்து ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் இதில் மீனை விட்டு விட்டு வளர்த்துறனால ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் 1 டன் வீதம் கிடச்சிட்டே இருக்கும். அப்போ வந்து 1 வருஷத்துக்கு வந்து 4 அறுவடை கிடைக்கும். 4 அறுவடையில் 4 டன் கிடைக்கும். 4 டன்னில் ஒரு மினிமம் வந்து 1.5 லட்சம் ரூபாய் ஈஸியாக போகும் 1 டன்னு, அதாவது 125 ரூபா 1 கிலோ. அப்படி பார்க்குறப்போ 5 லட்சம் ரூபா வந்து இதில் வந்து உங்களுக்கு 1 வருட வருமானமாக 5 லட்சம் ரூபா இதில் ஈஸியாக கிடச்சிடுது. இதுதான் பார்க்குறீங்க இந்த 3வது தொட்டினுடைய வேலை, ஃபிஷ்ஷை ப்ரொடக்ஷன் பண்ணுறது. இது வந்து 3 மாதம் கழித்து ஆவரேஜாக எவ்வளோ வெயிட் இருக்குங்க? அதான் இதில் வந்து 3 மீன் எடுத்து வெயிட் போட்டிங்கன்னா அது 1 கிலோ டச் பண்ணிச்சுன்னா அறுவடைக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். உடனே நம்ம சேல்ஸ் பண்ணிடுவோன்னே இதில் 3500 மீன் வரைக்கும் உள்ளே இருக்கும். அப்போ வந்து 1 டன் ஆச்சு, 1 டன் ஃபிஷ் நமக்கு கையில் கிடச்சிடுது அறுவடை பண்ணிவிட்டு. அப்புறம் வந்து அந்த ஃபஸ்ட் டேங்கில் வந்து அந்த 3 மாதம் வளர்ந்துருக்கும், அந்த மீனை கொண்டாந்து விட்டுட்டு ஃபஸ்ட் டேங்கில் வந்து மறுபடியும் குஞ்சு விட்ருவாங்க. இப்படியே ரொட்டீனாக வந்துகிட்டே இருக்க வேண்டியதான். சரி, இதில் வந்து இறப்பு வீதம் இருக்குங்களா? சான்ஸ் இல்லை, மேக்ஸிமம் வராது. ஃபஸ்ட்டு அதில் லாஸ் ஆகும். 5000 குஞ்சில் 1500 நிச்சயமாக போயிருன்னு தான் நினைக்கிறேன். 3000 to 3500 தான் வரும். இதில் வந்து லாஸே ஆகாது, ஏன்னா வந்து இதில் வந்து எல்லாம் மீன் வளர்ந்துருது, எல்லாமே உயிரோடு தான் இருக்கும். மேக்ஸிமம் லாஸு ரொம்ப கம்மி. இதில் வந்து அப்படியே கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும். இதில் வந்து பாருங்கள் 1500 வந்துகிட்டே இருக்குது. இதுதான் வந்து 4th டேங்கு போகுது பாருங்கள். 3rd டேங்கில் எப்படி ஃபினிஷ் ஆகுதுன்னு பாருங்கள் பாருங்கள். வாத்து கோழியெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது பாருங்கள். ஜல்லடை எப்படி அமைச்சிக்கோன்னு பாருங்கள். ஜல்லடையில் அந்த ஜல்லடையில் வந்து கழிவுலாம் கீழே விழுந்துடும், அப்புறம் வந்து முட்டை வந்து மேலே நின்றுக்கும். சார், இந்த ஜல்லடை ஸ்பேசிங் இருக்குல்ல? ஆமாம். அது வந்து இவ்வளோ சைஸ் இருக்கலாங்களா இல்லை? இல்லை, இன்னும் சிறுசாக போடணும். அப்போ நாங்கள் ஆரம்பத்தில் முதல்ல வந்து கம்மியாக போட்டோம், பெரிய கண்ணு இருக்கிற மாதிரி. இன்னொன்றுமே வந்து கேஜ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் பாருங்கள், எல்லாம் வளைஞ்சிருக்குது. இது ஆரம்பத்தில் விட அப்படியே விட்டாச்சு, அதனால் ஒன்று பாதிப்பிள்ளின்னு விட்டாச்சு. ஆனால் பட் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கேஜுக்கு நல்லா கனமாக போடணும். கனமாக போட்டு போட்டோம்னா எப்பவுமே லைஃப் டைமு அப்படியே அது இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், முட்டை போட்டால் மேலே, இப்போ முட்டை போட்டால் மேலே நின்றுக்குது. இன்னுமே கொஞ்சம் சின்னதாக போட்டிருக்கணும். நாங்கள் வந்து 1.5 இன்ச்னு நினைக்கிறது, 1 இன்ச் போட்டால் கரெக்டாக இருக்கும். அது மாதிரி போட்டுக்கலாம். இதை வந்து நாங்கள் ரிசர்ச்சுக்காக போட்டதுனால இப்படி போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், வாத்து கோழி ஆடு அதுக்குள்ளே, ஆடு கோழியெல்லாம் பயப்படுது, வாத்து மட்டும் உள்ளே இருக்குது. இப்போ இதிலேருந்து நமக்கு முட்டையும் கிடச்சிடும், வாத்து கறி கிடச்சிக்கும், அப்புறம் கோழி கறி கிடைக்கும், மட்டன் கிடைக்குது, இது எல்லாமே கிடச்சிது. இதுக்கு எல்லாம் ஃபுட்டு வந்து நீங்கள் அசோலா தான் அப்படிங்கிறத நான் ஞாபகத்தில் வச்சுக்கோணும். அசோலாமல் கொஞ்சம் தவிடும் கலந்து உள்ளே வைப்போம். அதனால் வாத்தும் ஆரோக்கியமாக இருக்கும், கோழியும் ஆரோக்கியமாக இருக்கும். ஆட்டுக்கு உண்டான தீவனத்தை உள்ளே கொண்டாந்து போட்டுருவோம், ஆட்டா முளக்க உள்ளே விழுந்துடும். அதனால் வந்து எல்லாமே இதில் வந்து நமக்கு வருமானம் தான். இப்போ பாருங்கள், 3வது தொட்டியில் இந்த கழிவெல்லாம் விழுந்தோடனே கீழே வந்து உள்ளே வந்து 1 அடிக்கு மண் கொட்டியிருப்போம். இதில் வந்து 6 அடி தண்ணி நிற்கும் தண்ணி உள்ளே. இந்த மண் வந்து ஃபிஷ் வந்து எல்லாத்தையும் சாப்பிடாது. இந்த மீன் என்ன பண்ணுன்னா, 10 கிலோ விழுந்தனா அதில் 1 கிலோ மட்டும் தான் சாப்பிடும், மீதி 9 கிலோ வந்து செடிமெண்ட் ஆகிரும் கீழே. அந்த செடிமெண்ட்லாம் உள்ளே மண் இருக்கிறதுனால அது வந்து கம்ப்ளீட்டாக மக்கிடும் உள்ளே. இப்போ வந்து இன்றைக்கி விழுந்ததுன்னா, இன்றைக்கி ஒரு களி விழுந்ததுன்னா அது 15 நாளில் மக்கி ஃப்ளோட்டாக மாதிரி மேலே வந்துடும். அதனால் வந்து அது ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டாகவும் மாறிக்கும், அப்புறம் வந்து அந்த களி வந்து என்பிக்காவாக மாறி தண்ணியில் போக ஆரம்பிக்கும். இது வந்து கண்டினியூவாக ஃப்ளோ வாட்டர் வந்து 1500 லிட்டர் பேர் அவருக்கு போயிட்டே இருக்கிறனால இதை வந்து கண்டினியூவாக நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து 4 இன்ச் 5 இன்ச்சுக்கு மேலே ஒரு ஸ்லட்ஜ் வந்து கீழே வந்து அழுக்கு வந்து ஃபார்ம் ஆகாது, அப்படியே ரொட்டீனாக வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து மீன் வந்து மேக்ஸிமம் வந்து 90% வந்து அந்த இது இந்த கழிவில் உண்டான நுண்ணுயிரி தான் சாப்பிடும். அதுதான் முக்கியமான பிரதான உணவு மீனுக்கு. அதுதான் வயது நபருக்காக தான் வந்து இந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கும். அதனால் வந்து ஃபுட்டே போடலினாலும் அந்த மீன் வந்து எப்பவுமே உயிரோடு தான் இருக்கும். அதுக்குள்ளே இதனுடைய கழிவுகள்லாம் சேர்ந்து பல நுண்ணுயிரை உருவாக்குறதுனால தான் இந்த மீன் வந்து அதிகமாக நல்ல வளர்ச்சியாக இருக்குதுன்னு என்னோடய கருத்து. இப்போ பார்க்குறீங்க பாருங்கள், இதில் வரைக்கும் இது இந்த பக்கம் நிறைய ஃபிஷ் இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த 1500 லிட்டர் வருது பார்த்திங்களா. இதுதான் வந்து பாருங்கள் இந்த பைப் வழியாக வந்து திரும்ப 4வது தொட்டிக்கு போகுது. சரி, இன்னொரு டவுட்டுங்க, இப்போ இந்த பைப் செட்டப்பே
பாட்டமில் வச்சா இன்னும் எஃபெக்டிவாக இருக்குங்களா இல்லை மேலே வச்சாவே போதுமா? இல்லை மேலே வச்சாவே போதுமானது, மேலே வச்சா போகமானது. இங்கே இது இதில் வந்து பாட்டத்துலையும் தண்ணி போய் வர்றதுனால கீழே தண்ணி போ பாட்டத்துலையும் போகும், பாட்டத்துல இருந்தால் வரும். அப்படி போகிறப்போ வந்து இதில் வந்து வந்து எல்லாமே மேலிருந்து அந்த மேலே இருந்து பாருங்கள் அந்த இந்த பொங்கு இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் அடிச்சுக்கிட்டு வெளியே வந்துடும். ஓஹோ, அதனால் எப்பவுமே தண்ணி பியூராக இருக்கும். இதில் வந்து 4 மாதத்துக்கு ஒரு தடவை அறுவடை பண்ணலாம். வருஷத்துக்கு வந்து 4 டன்னு 1.5 லட்சம்னா 5 லட்சம் ரூபா இந்த ஃபிஷ்ஷில் மட்டும் ஒரு விவசாயிக்கு வருமானம் வந்துடுது. இப்போ வந்து இது வந்து 4வது டேங்க் ப்ராசஸுக்கு போகுது. ஓகே, நீங்கள் பண்ணியிருக்கிற முறை வந்து ஒரு அக்வாஃபோனிக்ஸும் பயோஃப்ளாக் முறையும் சொல்லாங்களா? ஆமாம், அப்படி வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம். அக்வாஃபோனிங்கிறது வந்து வித்தவுட் சாயிலு, இது வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வித் சாயில் தான் வருது. அப்போ தான் வந்து அந்த மீதி இருக்கிற மக்கள் உரம் கழிவெல்லாம் மக்கும். அப்போ வந்து நமக்கு வந்து ரெகுலராக வந்து என்பிகே கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதுதான், அதனால் வந்து நாங்கள் ஒவ்வொரு இதுலேயும் சாயில் வந்து உள்ளே வந்து ஆட் பண்ணுவோம். சரி, இன்னும் ஒரே ஒரு சந்தேகங்க, நான் நிறைய பண்ணைகள் விசிட் பண்ணியிருக்கிற இடத்துல அசோலா மட்டுமே போட்டு வளர்த்துறது சிரமமான விஷயம்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களுக்கு இதில் அனுபவம் இருக்குது, ஏன்னா நீங்கள் நிறைய நாள் பண்ணியிருக்கிறீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, க்ரீன் ப்ரோட்டீன் வேறு, ட்ரை ப்ரோட்டீன் வேறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இதை மட்டுமே போட்டு வளர்த்த முடியுமா, சாத்தியங்களா? நிச்சயமாக. ஆக்சுவலாக வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இதில் அசோலா வந்து இது வந்து வித்தியாசமான முறையில் வளருது. நீங்கள் வந்து அசோலா பெட்டெல்லாம் போட்டு அதில் வந்து ப்ரொடக்ஷனான அசோலாலாம் வச்சு இதெல்லாம் இவ்வளவு உயிரினங்களை வளர்த்தவே முடியாது. அதுக்கு வந்து கூட கூட அசோலா வேணும். அது இந்த அசோலாவை வந்து நீங்கள் விவசாயிகள் முக்கியமாக கவனிக்கணும். இது அசோலா வளர்த்துற ஒவ்வொரு விவசாயியும் ஆராய்ச்சியாளர் யாராக இருந்தாலும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அக்வாஃபோனிக்கில் வந்து அசோலாவை ஈஸியாக வளர்த்துட்டு தரலாம் அப்படிங்கிறது தான். நீங்கள் வந்து அக்வாஃபோனிக்கில் வந்து தக்காளி இதெல்லாம் வந்து அது தனியாக வளருது, அது வேறு விஷயம், டெக்னாலஜி வேறு. நீங்கள் வந்து இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்த ஒருபாடு நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அக்வாஃபோனிக்கில் தான் அசோலாவை வளர்த்துறீங்க. அப்படி வளர்த்துறப்போ ப்ரொடக்ஷன் வாட்டு ஃபுல்லாக ஆகிட்டுருக்கும். நாம் வந்து கூட கூட அசோலா அள்ளி இது கொட்ட வேண்டியதாக இருக்கும். அப்போ வந்து பெரிய பரப்பில் ரொம்ப வேகமாக வளர்கிற மாதிரி அசோலாவை நம்ம இதில் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். அதுதான் வந்து அசோலா வந்து தொடர்ந்து கிடச்சிட்டு இருக்குது. பார்த்தா தெரியும் உங்களுக்கு அவ்வளோ க்ரீனிஷாக எங்கேயுமே நீங்கள் அசோலாவை பார்த்துருக்கவே முடியாது. ஏன்னா அசோலா மட்டும் போட்டாவே போதும், அதுக்கு போதும் போதும். ஏன்னா இது வந்து ஹை ப்ரோட்டீன் போட்டு நிச்சயமாக வந்து கார்போஹைட்ரேட்டு இதெல்லாம் சரிவிகித உணவுங்கிறது எல்லாத்துக்கும் தேவை தான். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நான் மிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். கொஞ்சம் கல்லப்புண்ணாக்கு அப்புறம் தவிடு அப்படிங்கிறது வந்து சும்மா ஒரு 10 or 15% அவ்வளோதான். மீதி வந்து 75 to 80% அசோலா போட்டால் போதும், அவ்வளோதான். அசோலாவில் வந்து இது மட்டும் இல்லை, ப்ரோட்டீன் மட்டும் இல்லை, மித்த நிறைய மினரல்ஸும் இருக்குது உள்ளே. அதனால் அது ஓரளவுக்கு தாட்டிக்கணும். நான் வந்து எப்போவே மேக்ஸிமம் வந்து உள்ளே கொடுக்குற ஃபுட்டை வந்து எவ்வளோ கை பண்ணுறோம் அப்போ தான் நமக்கு லாபம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து இந்த இது போதுமானது. இது கரெக்டாக 4 மாதத்துக்கு ஒரு கரெக்டான அறுவடை வந்துடுது, எந்த பிரச்சனையுமே இல்லை. 4 லட்சம் 5 லட்சம் ரூபா வருது அப்படின்னா அதிகபட்சம் வெறும் 50,000 ரூபாயிலேயே வந்து டோட்டல் செலவையும் முடிச்சிடணும். 4,50,000 ரூபா அப்படியே நெட் ப்ராஃபிட்டு அதில் வரணும். அதுதான் அதுதான் வந்திருக்கு, அது மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ நான் 3வது தொட்டியில் வந்து முழுதாக மீன் அறுவடை பண்ணிடுறோம். இப்போ ஆக்சுவலாக வந்து 3வது தொட்டியில் அடர்த்தியாக மீன் வளர்த்துறோம், அதாவது 1 டன் ஃபிஷ் இருக்குது. ஆக்சுவலாக மீன் வந்து யூரின் போகும், அந்த யூரினில் வந்து அம்மோனியா இருக்கும். இந்த அம்மோனியாக்காக தான் இத்தனையும் நம்ம பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்து மீனுக்காக வளர்த்தலை, மீனில் இருக்கிற கழிவானால் அந்த யூரியா தான் நான் சாரி அம்மோனியா தான் நமக்கு வேணும். இப்போ வந்து அடர்த்தியாக 1 டன் ஃபிஷ் உள்ளே இருக்கிறதுனால அதனுடைய யூரின் வந்து அடர்த்தியாக தண்ணியில் கலந்து வரும், அம்மோனியா கலந்த தண்ணி தான். இப்போ பாருங்கள் 4வது டேங்கில் ஊற்றிட்டு இருக்குது. இந்த 4வது டேங்குக்கு 4வது டேங்க் வந்து ஏரேஷன். யூரின்றது கழிவுங்களா இல்லை? யூரின். ஓகே, கழிவு வேறு, யூரின் வேறு. ஓகே, யூரினில் வந்து யூரியா மட்டும் இருக்கும். இதில் அந்த மீனுடைய கழிவில் என்பிகே மூணுமே இருக்கும். இப்போ வந்து இப்போ பாருங்கள் யூரியா கலந்த அந்த சாரி அம்மோனியா கலந்த தண்ணி தான் இதில் வெளியே வந்துட்டு இருக்குது பாருங்கள். அது இதுதான் வந்து 4வது தொட்டியில் ஊற்றுது. இது வந்து அடர்த்தியாக அம்மோனியா கலந்தது. பொதுவாக வந்து யூரியா தயாரிக்கிறதுக்கு முக்கியமான இதே வந்து அம்மோனியா தான். அம்மோனியா வச்சு தான் யூரியாவே தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி நாம் வந்து இயற்கையாக வந்து யூரியாவை நம்ம உற்பத்தி பண்ணுறோம், அம்மோனியாவை உற்பத்தி பண்ணுறோம். அம்மோனியா விழுந்துட்டுருக்குது. இதில் வந்து ஃபுல்லாக நாங்கள் ஏரேஷன் கொடுப்போம் பாருங்கள். இந்த இதுதான் 4வது தொட்டி. 4வது தொட்டியில் ஃபுல்லாக ஏரேஷன் கொடுக்குறோம். இந்த ஏரேஷன் வந்து 24 hours நடந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து இதில் வந்து 24 hours உழுகிற ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 1500 liters இதில் வந்து யூரி அம்மோனியா கலந்த தண்ணி உள்ளே ஊற்றிக்கிட்டே இருக்குது. இந்த அம்மோனியா கலந்த தண்ணியை வந்து இது வந்து ஃபுல்லாக ஏரேஷன் வந்து கம்ப்ளீட்டாக அதை ஆக்சிடேட் பண்ணி இதை வந்து யூரியாவாக கன்வெர்ட் படுது, அதாவது நைட்ரேட்டாக கன்வெர்ட் படுது. அப்போ வந்து எவ்வளவு அம்மோனியா கலந்த தண்ணி வந்தாலும் இதை வந்து ஏரேஷன் நடக்கிறனால இது நைட்ரேட்டாக கன்வெர்ட் ஆகிரும். இதுதான் வந்து 4வது தொட்டினுடைய வேலை பாருங்கள். இதில் நடந்துகிட்ருக்குது.
இதே வந்து நாலாவது தொட்டியிலேருந்து அஞ்சாவது தொட்டிக்கு போகுது, அங்கேயும் வந்து ஃபுல்லாக ஏரேஷன் நடக்கும். அஞ்சாவது தொட்டியில் வந்து கம்ப்ளீட்டாக நைட்ரேட் ஆன அந்த தண்ணி வந்து உள்ளே இருக்குது, என்பிகே டோட்டல் என்பிகே அதுக்குள்ளே இருக்குது. இதுக்குள்ளே வந்து இதை வந்து எக்ஸ்ட்ரா எல்லா அதை என்ரிச் பண்ணுறோம். இதுக்கு என்ரிச் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து மெயினாக வந்து பஞ்சகாவியாக பயன்படுத்துகிறோம். பஞ்சகாவியாக வந்து காலையில் ஒரு தடவை, மாலையில் ஒரு தடவை, ஒவ்வொரு டம்ளர் அதாவது ஒரு 100 ml 100 ml இதில் கொடுப்போம். அதே மாதிரி மீன் அமிலம் 100 ml 100 ml இதில் கொடுப்போம், காலையில் ஒரு தடவை மாலையில் ஒரு தடவை. அதே மாதிரி ஈயம் கரைசல், ஈயம் கரைசல் வந்து காலையில் ஒரு தடவை மாலையில் ஒரு தடவை ஒவ்வொரு 100 ml 100 ml டெய்லியும் வந்து 200 ml வந்து இந்த மூணையும் கொடுத்தே ஆகணும். ஏன் இந்த ரெண்டு ப்ராசஸும் ஒரே இதில் இருக்கக்கூடாது? இல்லை, அது இதில் வந்து அம்மோனியா இருக்கிறனால, இதில் வந்து நம்ம வந்து நுண்ணுயிர்கள்லாம் இதில் வந்து ஃபார்ம் ஆகாது. இப்போ வந்து இதை டோட்டலாக நைட்ரேட்டை மாற்றணுன்னு இப்போ எவ்வளவு ஏரேஷன் கொடுக்குறப்போ அந்த அளவுக்கு வந்து அதில் வந்து நுண்ணுயிர்கள் என்ரிச் ஆகிட்டே இருக்கும், கல்ச்சர் ஆகிட்டே. ஆமாம், கன்சர் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் இதை ரெண்டாக பிரிக்கிறோம். ரெண்டாக பிரித்து ஒன்றில் வந்து ஃபஸ்ட் ஏரேஷனாகவும் ரெண்டாவது செகண்ட் ஏரேஷனாகவும் 2 4 5 அப்படின்னு ரெண்டு சிஸ்டத்தை வச்சுருக்கோம். இதுலேருந்து பம்ப் ஆகி அதுக்கு போயிடும்? பம்ப் இல்லை, எல்லாம் ஃப்ளோ ஃப்ளோ. ஆமாம், எல்லாமே ஃப்ளோ. ஃபஸ்ட்டு வந்து போர்வெல் வாட்டரே கிணத்து வாட்டரில் இருந்து தொட்டி வந்து பஸ் தொட்டியில் விழுந்ததுலேருந்து அது மீதி இருக்கிற 6 தொட்டிக்கும் ஃப்ளோவில் தான் போகும். பவர், நோ பவர், எல்லாமே கிராவிட்டிலேயே போத்துரும். இப்போ பாருங்கள் அஞ்சாவது டேங்கில் ஃபுல்லாக ஏரேஷன் நடக்குது பாருங்கள். இதில் பஞ்சகாவியாக எல்லாம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த தண்ணிக்கு அந்த தண்ணிக்கு நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும். இதில் வந்து ஃபுல்லாக என்ரிச் ஆன வாட்டர் தான் இருக்குது. இந்த வாட்டரை தான் வந்து சத்து மிக்க ஒரு பயிருக்கு தேவையான முழு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஊட்டமேட்டிய உரணின்றது இதுதான். இது வந்து வாழைக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த பயிருக்கு வேணாலும் இதை பயன்படுத்தலாம். நீங்கள் பயன்படுத்த அந்த பூமி மண்வளம் பெருகிட்டே போகும். எங்கே பார்த்தாலும் மண்புழுவாக தான் இருக்கும். இதில் உற்பத்தி ஆகிற ஒவ்வொரு பழமும் ஃப்ரூட்ஸு எதுவாக இருந்தாலும் சத்து மிக்க உணவுங்கிறது இது தான். இதைத்தான் நம்ம இப்படி தான் பயன்படுத்தணும். இது வந்து முழுவதும் ஆர்கானிக்காக இருக்கிறனால ஒவ்வொரு விவசாயியும் ஒரு உரத் தொழிற்சாலையாக இதை வந்து உற்பத்தி பண்ணுறதுனால நிச்சயமாக இது வந்து ஒரு இந்தியா முழுக்க ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு. ஓகே, இந்த ஏரேஷன் பண்ணுறீங்களா சார்? ஆமாம். அதுக்கு வந்து எவ்வளோ ஹெச்பி மோட்டர் வச்சுருக்கிறோம்? இதில் பாருங்கள், 1/8, ஒரு ஹெச்பியில் 8 ல் 1 பாகம் இருந்தால் போதுமானது. அதுதான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். சைனா மோட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். இதில் அது வந்து 2 மோட்டர் வச்சுருக்குறோம். ஒரு 1 ஹவருக்கு ஒரு மோட்டர் ஓடுற மாதிரி டைமர் ஃபிக்ஸ் பண்ணி உள்ளே வச்சுருக்குறோம். அதனால் வந்து இது எப்பவுமே ஜூட் ஏறாது, அது பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கும். நல்லா செஞ்சால் ஒரு 6 7 வருஷத்துக்கு ஓடும் இது. அதனால் வந்து நம்ம ஏரேஷன் வந்து இது கண்டினியூவாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ 5வது டேங்கிலிருந்து ஃபைனலாக வந்து 6வது டேங்கு ஸ்டோரேஜ் அங்கே போகுது. ஸ்டோரேஜ் 6வது டேங்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள். நாங்கள் வந்து பழைய கிணறு இருக்குது, அதனால் அதுக்குள்ளே விட்டு நாங்கள் பம்ப் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து விவசாயிகள் பயன்படுத்துகிறோம்னா அது ஸ்டோரேஜுக்கு அது தனியாக ஒரு குழியை பறித்து அது 1 லட்சம் லிட்டர் தண்ணி நிறுத்துகிற மாதிரி விட்டுட்டு இந்த என்ரிச்சான வாட்டரை அதுக்குள்ளே விட்டுட்டு தண்ணியை கலந்து நம்ம வந்து பம்ப் பண்ணிட வேண்டியதுதான். சரி, ஈயம் வந்து நம்ம 1 தடவை வாங்கிட்டு அதே வந்து கல்ச்சர் பண்ணிக்கலாங்களா இல்லை எப்படிங்க அது? ஈயம் வந்து அப்படி பண்ண முடியாது, நாம் ரெடி பண்ணி தான் ஆகணும். நாம் வந்து 1 லிட்டர் ஈயம் ரெடி பண்ணோம்னா அதை வந்து 20 லிட்டராக மாற்றலாம். நான் வந்து ஆக்சுவலாகவே நான் விலைக்கு தான் வாங்கிக்கிறேன், பண்ணாரிய மண் இதில் தான் வாங்குகிறேன். அது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. போட்டோன்னா அது வந்து 20 லிட்டராக 1 லிட்டர் தாய் திரவத்தை வாங்கி நாம் வந்து 1 கிலோ சர்க்கரை ஆட் பண்ணி 20 லிட்டர் தண்ணி கலந்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு 15 நாளில் 20 லிட்டராக மாறிடுது. அப்புறம் அதில் வந்து நம்ம வந்து என்ரிச் பண்ணி பண்ணி உள்ளே கொடுத்துக்கலாம். அதனால் வந்து நம்மளும் தயாரிச்சுக்கலாம், நம்ம வந்து விலைக்கும் வாங்கிக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அப்புறம் வந்து நம்ம வந்து பஞ்சகாவியாக வந்து நாம் ரெடி பண்ணிக்கணும். ஒவ்வொரு டைம் ஒரு டேங்கு இருக்கிறப்ப இன்னொரு டேங்கு வந்து நம்ம ஒரு 50 லிட்டர் டேங்கு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் பஞ்சகாவியாக. அப்போ தான் வந்து தொடர்ந்து கொடுக்குறக்கு வசதியாக இருக்கும். மீன் அமிலத்தை பற்றி ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் வந்து பழைய மீன் கழிவை போய் வாங்கிட்டு வந்து உள்ளே வந்து நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணோம்னா அது வந்து பெர்மெண்டேஷன் ஆகிடுது. அது ஒரு 25 நாளில் உங்களுக்கு மீன் அமிலமாக மாற்றிடுது. எப்போ மீன் அமிலம் வந்து சார் நம்மளே மீன் வச்சுருக்குறோம். ஆமாம், ஒரு சில மீன் வந்து இறந்து போச்சு அப்படின்னா அதை எடுத்து போட்டு நம்ம? ஆமாம், நாங்கள் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இறந்து போன மீன் இந்த வேஸ்ட் மீன்லாம் பண்ணிக்கிறோம். பொதுவாக வந்து மீன் கழிவு மீனை விடவே அந்த மீன் கழிவு தான் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் மீன் அமிலத்தில். ஆமாம், மீன் அமிலத்தில் அது வந்து அத்தனை வேஸ்ட்டாக போகுது. ஆக்சுவலாக வந்து அந்த மீன் அமிலத்தை வந்து டோட்டலாகவே வந்து மீனுடைய கழிவை நம்ம வந்து எங்கே கிடைக்குதோ அங்கெல்லாம் எடுத்து நம்ம வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து ஆக்சுவலாக வந்து அருமையான அமினோ ஆசிட்டு இது வந்து உங்களுக்கு வந்து தாவரங்களுக்கு உண்டான பச்சையத்தை வந்து இது ஈஸியாக கொடுத்துரும். அதனால் வந்து இதை வந்து நிச்சயமாக வந்து மீன் அமிலம் கட்டாயமாக பயன்படுத்தி ஆகணும்.
இந்த இது இந்த ப்ராசஸில் பொறுத்த வரைக்கும் இந்த அஞ்சாவது டேங்கில் வந்து மீனமெல்லாம் வந்து நாங்கள் காலையில் மாலையில் ரெண்டு நேரம் கொடுக்கறதுனால அது ஃபுல்லாக ஏரேஷன் நடக்கனால ஃபுல்லாக நல்லா என்ரிச் ஆகி இது வந்து தோட்டத்துக்கு போகிறப்போ அந்த நீங்கள் பார்க்குறீங்க அந்த வாழைத்தோப்பை பூரா இவ்வளோ தூரம் பச்சையாக இருக்கிற காரணம் இந்த மீனமிளமும் பஞ்சகாவியம் மீனமிளமும் இந்த பஞ்சகாவியம் தான். இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து இதை வந்து கம்ப்ளீட்டாக லேப் டெஸ்ட் எடுத்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணாலும் இந்த ரிசல்ட் தான் வரப்போகுது. நம்மக்கிட்ட லேப் ரிப்போர்ட் இருக்குங்களா சார்? லேப் ரிப்போர்ட்டும் நான் பண்ணல, ஆக்சுவலாக வந்து நாங்கள் ப்ராக்டிக்கலாகவே தெரிஞ்சுக்கிறோம். ஒரு இதில் வந்து ஒரு செடி ஒரு செடி உடனே உடனா அதில் நல்லா காய் ஆகிக்குது, நல்லா பச்சையும் பிடிக்குது, எந்த நோயும் தாக்குறது இல்லை. அப்படிங்கிறப்போ நமக்கு எதுக்கு தேவையில்லாத போய் அதில் அது இருக்குது இது இருக்குதுன்னு நம்ம டெஸ்ட் பண்ணுங்கிற அவசியமே இல்லையே. ஒரு விவசாயத்தாக பயிர் நல்லா வருதா, பயிர் நல்லா வந்ததுன்னா அது நல்ல வளர்ச்சி ஊக்கி நல்லாவே தெரிஞ்சு போயிடுது. இப்போ பாருங்கள் அஞ்சாவது டேங்க்லேருந்து இப்போ ஆறாவது டேங்க்கு வருது பாருங்கள். அந்த அந்த 1500 தான் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ப்ராசஸ் ஆகி என்ரிச்சான வாட்டர், அதாவது ஊற்றமேற்றிய உரநீராக வந்து இந்த அஞ்சாவது ஆறாவது டேங்கில் வந்து விழுது. இதில் வந்து நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணியை மிக்ஸ் பண்ணி நாங்கள் பம்ப் பண்ணி தோட்டத்துக்கு பாய்ச்சிறோம், அவ்வளோதான். இது மாதிரி பண்ணுறப்ப நமக்கு வந்து எந்த உரமும் இனிமேல் நாம் வந்து தோட்டத்தை கொடுக்கணும் இல்லை, தோட்டத்தை கொண்டு குப்பையை கொட்டுறதோ அது அந்த வேலையும் எதுவுமே இல்லை. ஆளே இல்லாமல் டெய்லி உரநீர் வந்து ஒவ்வொரு தோட்டத்துக்கு கொடுக்குற ஒவ்வொரு பயிருக்கும் போகிறதுனால அந்த மண் வளம் வந்து அப்படியே கூடிக்கிட்டே போகும். இப்போ பாருங்கள் ஆறாவது டேங்கில் ஃபுல்லாக வந்துருச்சு பாருங்கள். இதுதான் வந்து மேலே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்குது பாருங்களா, இதுதான் 7.5 மோட்டர் வச்சுருக்கேன். இந்த 7.5 மோட்டர் தான் வந்து பம்ப் ஆகி சொட்டு நீரில் தான் போகுது. சொட்டு நீரில் டேப் வச்சு கொடுக்குறோம், ஃபில்டர்லாம் வராது. இந்த டேப் வழியாக போய் கரெக்டாக போய் அந்த மேட்டுப்பாத்தியில் போய் இறங்குறதுனால எந்த வாட்டர் வேஸ்டேஜும் இல்லாமல் பயிருக்கு வந்து தண்ணி பாய்ச்சது தண்ணி பாய்ச்சல் நடந்துடுது. இப்போ பாருங்கள் இந்த இதில் வந்து வாத்து கோழி ஆடு இதனுடைய கழிவெல்லாம் உள்ளே வருது, மீனுடைய கழிவெல்லாம் உள்ளே வந்து அதை ப்ராசஸ் பண்ணுறோம். ஆனால் மாட்டினுடைய சாணத்தை மட்டும் நாங்கள் தனியாக ப்ராசஸ் பண்ணுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா மாட்டு சாணத்துலேருந்து நாங்கள் வந்து பயோகேஸ் தயாரிக்கிறோம். பயோகேஸ் சிஸ்டத்தை நான் இப்படி தான் வச்சுருக்கேன். பொதுவாக வந்து பயோகேஸை வந்து சிலரியும் கேஸும் ஒரு இடத்துல தான் இதாகும் ப்ரொடக்ஷன் ஆகும். நான் வந்து சிலரிய ஒரு டேங்க்லேயும் அதில் உற்பத்தி ஆகிற கேஸை வந்து ஒரு டியூப் வழியாக போய் பலூன்லேயும் நான் பிடிக்கிறேன். இந்த இது வந்து நம்ம எவ்வளவு வேணாலும் அந்த இதில் இன்புட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாளைக்கு வந்து 50 கிலோ சாணத்தை நம்ம ஈஸியாக இந்த இதில் ப்ராசஸில் பண்ணிட முடியும். சும்மா இது ஒரு கியூபிக் மீட்ரு டேங்க் இருந்தால் போதுமானது. இதில் இது செலவே வந்து ஒரு வெறும் 5000 தான் ஆச்சு எனக்கு. 5000 கிட்டத்தட்ட 5 மாட்டு சாணத்தை வந்து நம்ம வந்து கேஸாக மாற்ற முடியும் அப்படிங்கிறப்ப இந்த டெக்னாலஜி தான் எனக்கு சிறப்பாக தோணுது. நம்ம எதுவுமே போய் இதில் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. பாருங்கள் இதுதான் பாருங்கள் பயோகேஸ் ட்ரம்மு. இது வந்து ஒரு கியூபிக் மீட்ரு. இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து இதில் வந்து ஒரு சில செட்டப் ஒரு அமைப்பு ஏற்படுத்தி இதில் வந்து இதில் நாங்கள் வந்து இந்த இதுக்குள்ள சாணத்தை கரைச்சி ஊற்றிடுவோம். இப்போ இந்த லெவல் வந்தோன்னா சிலரி வந்து அந்த பக்கம் வெளியே வந்துடுது, அந்த பக்கம் வெளியே வர மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே ஃபார்ம் ஆகிற கேஸ் வந்து செப்பரேட்டாக பிரிஞ்சு இந்த டியூப் வழியாக போய் பாருங்கள் இப்படி வருது. இங்கே வந்துட்டு பாருங்க அதுதான் கேஸ் பலூன். பாருங்க இந்த பலூனில் சேகரமாகிக்குது, இந்த சேகரமாக இதிலிருந்து வந்து நாங்கள் இங்கே வந்து அடுப்பு. ஓகே, அந்த அடுப்பில் நாங்கள் வந்து வேணுங்கிற இதெல்லாம் பண்ணிக்குவோம், அவ்வளோதான். பார்த்துங்க இப்படி தான் செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். இன்னமே இதை வந்து நல்ல முறையில் நாம் பயன்படுத்த முடியும். இப்போ வந்து எப்போ எவ்வளோ வேணாலும் கேஸ் நம்ம இதை ஃபுல் பண்ணிக்கலாம். ஒரு பக்கெட்டு சாணி பாலை சாணியை கரைச்சி ஊற்றுனோம்னா அதே ஒரு பக்கெட் இதில் வந்து வெளியே வந்துடும். இன்றைக்கி போட்டோம்னா அது வந்து 15 நாள் கழித்து தான் இதில் வெளியே வர மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து உங்களுக்கு வந்து இதில் உள்ளது டோட்டலாக எவ்வளோ கேஸ் ப்ரொடக்ஷன் ஆகும் அது ஆகிட்டே இருக்கும் இதில். ஆனால் இப்போ வடிவமைக்கிற இதெல்லாம் ஃபார்மர்ஸ்க்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து அப்படியே தொட்டிக்கிலேயே உழுவுற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ரிசர்ச்சுக்காக நான் ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சதுனால இப்போ வந்து இதிலிருந்து நாங்கள் பக்கெட்டில் பிடிச்சி தான் கொண்டு ஊற்றுறோம். சரி சரி, அது மாதிரி செட்டப் இருக்குது. இனி வர்ற விவசாயிகளுக்கெல்லாம் வந்து நேரடியாகவே அது விழுந்துடும், லேபர் ஒர்க்கே இருக்காது. தொடர்ந்து அடுத்த வீடியோவில் வாழை வனம் பற்றி பார்க்கலாம்.